வாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் என்னை தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராமில் மற்றும் மெயிலில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, மொச்சை தீபம் பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முன்பாக கூட நான் இரண்டு பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இன்றைய தினம் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த தீபத்தை பற்றி பார்க்கலாம். நம்முடைய சேனலில் தீபம் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கு, அதில் நிறைய தீபங்கள் இருக்கு, அதில் மொச்சை தீபமும் இருக்கு. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த ஒரு தீபம் பிளேலிஸ்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும், தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கும். இப்போ வந்து மொச்சை தீபத்தை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கர பகவானினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நாள். சுக்கர பகவான் அப்படின்னாலே அவர் வந்து போக பாக்கியங்களை, அந்தஸ்து, காரு, பங்களா இப்படி ஒரு ஐஃபை லைஃபை வந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான். அவர் வந்து நம்முடைய ஜாதகத்தை நல்ல ஒரு உச்சகட்டத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு ஏற்படும். நல்ல ஒரு பெரிய வீடு, நல்ல பங்களா டைப்பில் வீடு, நல்ல ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லு, நல்ல ஒரு காரு, பிராண்டட் எல்லாமே அந்த மாதிரி வந்து சுக்கர பகவான் வந்து கொடுப்பார். இப்போ வந்து நம்முடைய ஜாதகத்தில் அவருடைய நிலை நல்லபடியாக இருந்தால் வரும். ஒருவேளை அவருடைய நிலை நல்லபடியாக இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் அவரை வந்து நம் வசப்படுத்தி கொள்வது எப்படி அப்படின்றது தான் இந்த பதிவு. என்ன செய்யலாம் அப்படின்னா, சுக்கர பகவான் அப்படின்னாலே அவர் வந்து ஐஃபை லைஃபை வந்து கொடுக்கக்கூடிய கடவுள். அவரை வந்து நம் வசப்படுத்திக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜைகளை நாம் தொடர்ந்து நல்ல விதத்தில் செய்து கொண்டு வரும்போது அவரை வந்து நம் வசம் படுத்தி கொள்ளலாம். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சிலர் பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் அலங்காரம் செய்து கொள்ள மாட்டார்கள். நான் வீட்டில் தானே இருக்கிறேன், என்னத்துக்கு இது அப்படின்னு ஒரு கொண்டை மாதிரி போடுவாங்க. பெரும்பாலான பெண்கள் நைட்டியோடு தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து திரிகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. சுக்கர பகவான் அனுகிரகம் வேணும் அப்படின்னா அழக தலவாரி இருக்கிறதுல நாலு பூவில் ஒரே ஒரு பூ இருந்தால் கூட அதை தலையில் வச்சு, நல்ல அதாவது முகத்தில் வந்து பொட்டு வச்சு, குங்குமம் வச்சு, புடவை கட்டி, இருக்கிற புடவையில் ஒரு புடவையை எடுத்து கட்டி, இந்த மாதிரி நாம் இருக்கணும். திருப்தியான வாழ்க்கை, எனக்கு எதுவுமே இல்லை இவ்வளவு தான், நான் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாமே என்னை தேடி வரப்போகுது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு மன திருப்தி இருக்கணும். மன திருப்தின்னா இப்போ வீடியோ பார்க்குறீங்க, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், அதனால் மன திருப்தி இருக்கக்கூடாது. மனசுக்குள்ளேயே நமக்கு திருப்தி அப்படின்றது வரணும். ஸோ அப்படி வரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வந்து நாம் வணங்கணும். எல்லா விதமான சௌக்கியங்களும் மகாலட்சுமி தாயார் கொடுத்தா கூட திருப்தி அப்படி இல்லை அப்படின்னா அப்போ எது கொடுத்தும் நமக்கு வேஸ்ட்டு தானே. அதனால் மகாலட்சுமி தாயாரை வந்து நாம் வணங்கும்போது அவங்க வந்து நமக்கு திருப்தியை தருவார்கள். ஏன் அப்படின்னா சந்திர சகோதரி, சந்திர பகவானினுடைய சகோதரி அப்படின்றதுனால அந்த சந்திர தத்துவம் கூட மகாலட்சுமி தாயார்கிட்ட இருக்கும். அப்போது சந்திர பகவான், சுக்கர பகவான், மகாலட்சுமி தாயார் இந்த மூன்று பேரையும் நாம் வணங்கினால் திருப்தி என்பது ஏற்படும். திருப்தி ஏற்பட்டால் சுக்கர பகவான் அனுகிரகம் கிடைக்கும். இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். அவங்க அனுகிரகம் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நல்லா வர்ணித்து நாம் பூஜைகளை செய்யணும். கனகதரா ஸ்லோகத்தை வந்து படிக்கலாம், லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை படிக்கலாம், லக்ஷ்மி நாராயண ஹிருதயத்தை படிக்கலாம், லக்ஷ்மி அஷ்டகம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதெல்லாமே நாம் வந்து படிக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த சிறப்புடைய 5-6 பாடல்கள் ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன். அதை வந்து நாம் வந்து படிக்கிறதோ அல்லது அந்த பாடல்களை வந்து நாம் போட்டு கேட்பதோ நம்முடைய மனசில் நல்லதொரு மாற்றத்தை அந்த ஸ்லோகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ முதல்ல நமக்கு என்ன வந்தது, இதன் மூலமாக திருப்தி என்பது வந்தது. திருப்தி வந்த உடனே நமக்கு மற்ற எல்லாமே வரும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நாம் தான் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும், காலையில் வந்து குளிச்சுட்டு ஒரு நைட்டியை போட்டு இரவு வரை இந்த நைட்டியோடையே திரிந்தால் நமக்கு திருப்தி ஏற்படாது, எந்த கடவுளின் அனுகிரகமும் ஏற்படாது. அதனால் புடவை கட்டணும். புடவை அப்படின்னா உங்களுடைய சாம்பிரதாயம், நீங்கள் சுடிதார் போட்டுக்கிறீங்களா போட்டுக்கலாம், புடவை கட்டுறீங்களா கட்டிக்கலாம், ஆனால் நைட்டியோடு மட்டும் தெரியக்கூடாது. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்யணும். வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு போயிட்டு அம்பாலை அங்கு தரிசனம் செய்து விட்டு வரணும். அது மகாலட்சுமியோ அல்லது வந்து சக்தி தேவதைகளோ அங்கு சென்று நாம் வந்து வணங்கிவிட்டு வரணும்.
நம்மை நாம் ஒரு நாள் முழுவதும் எங்கேஜ்டாக வச்சுக்கணும். அதாவது இது அடுத்து என்ன, இந்த வேலை முடிஞ்ச உடனே அடுத்த வேலை என்ன 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 அப்படின்னு நாம் வந்து ஒரு நாள் முழுவதும் நம்மளை வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கணும். அப்போ வந்து சுறுசுறுப்பு அப்படின்றது நமக்குள்ளேயே ஏற்படும். அப்போ எங்கேஜ்டாக நம்மளை நாம் வச்சுக்கிறோம் அப்படின்றதுனால தெய்வங்களுக்கும் இவங்க வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் தெய்வங்களுக்கு ஏற்படும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இதன் மூலமாக நமக்கு தெரிவது என்ன அப்படின்னா, சோம்பேறியாக நாம் இருக்கக்கூடாது. அப்போது சோம்பேறியாக இருக்கக்கூடாது, மன திருப்தியோடு நாம் இருக்கணும், மகாலட்சுமி தாயாரை வணங்கணும். அடுத்து சுக்கர பகவான், இவர் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் என்பது அழகாக இருக்கும். அதனால் நாம் கூட வந்து எங்கன்னா வெளியில் போகும்போது நல்ல அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை போடுறது, அதாவது பார்த்து பார்த்து நம்மை நாம் அலங்காரம் செய்து கொள்வது, நல்ல பர்ஃப்யூம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, நல்ல வளையல்கள் போட்டுக்கிறது, தலை நிறைய பூ வச்சுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு சுக்கர ஹோரையில் சுக்கர பகவானை மொச்சை கொட்டை வைத்து தீபத்தை ஏற்றுவது. கோவிலில் ஏற்றலாம், அல்லது வீட்டில் கூட நாம் மகாலட்சுமி தாயார் இதில் ஏற்றலாம். மறுநாள் அந்த மொச்சையை வந்து ஊற வச்சு கோமாதாவிற்கு நாம் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நாம் செய்யும்போது சுக்கர பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும். வெண்மையான ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக நாம் வைக்கணும். அடுத்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தரும்போது வாசனை நிறைந்த திரவியங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து வாசனை நிறைந்த திரவியங்கள் அப்படின்னா ஏலக்காயை தாம்பூலத்தில் வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். வெண்மையான ஸ்வீட்ஸை வந்து அவங்களுக்கு தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து சுக்கர தத்துவத்தை நமக்கு அதிகப்படுத்தும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம மெனக்கெடணும். வெள்ளிக்கிழமை வந்துடுச்சா இதெல்லாம் நம்ம பண்ணலாம், வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இதெல்லாம் பண்ணலாம், கோவிலுக்கு போகலாம். இப்படி நமக்கு நாம் மெனக்கெடணும். அப்படி நாம் செய்யும்போது கண்டிப்பாக இவர்களுடைய அனுகிரகத்தின் மூலமாக நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சுகபோகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்பது ஏற்படும். ஆடி வெள்ளி இன்றைய தினம் மாலை நேரத்தில் 8-9 இந்த நேரத்தில் அழகாக ஒரு தட்டு எடுத்துக்கங்க, அதில் மொச்சையை போடுங்க, ஒரு நெய் தீபத்தை ஏற்றி லக்ஷ்மி தாயாருக்கு காட்டுங்க, வெண்மையான மலர்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த நேரத்தில் சுக்கர ஓரையில் ஏற்ற முடியலையா, 6 மணிக்கே ஏற்றுங்க, எந்த தவறும் கிடையாது. சுக்கர ஓரையில் தான் ஏற்றணும்னு கிடையாது, மகாலட்சுமி தாயார்கிட்ட 6 மணிக்கு கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த மாதிரி மேற்சொன்ன விதமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது சுக்கர பகவானின் அனுகிரகத்தினால போகமான, அதாவது ரொம்ப பெரிய, நாமளே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை வந்து இவங்க நமக்கு அருளுவாங்க. கண்டிப்பாக முடிந்தவர்கள் ட்ரை பண்ணுங்கள், முடியாதவர்களும் ட்ரை பண்ணுங்கள், நமக்கு தானே நாம் வந்து ட்ரை பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம், மகா பெரியவாச்சரணம்.